கிட்டத்தட்ட 14 ஏக்கர்ல பரப்பளவுல நாங்க வந்து இதை அமைச்சிருக்கோம். சுமார் 1000 பசுமாடுகள் இங்க வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இந்தியாவுடைய பல கோசாலைகளை பார்த்ததுக்கு அப்புறம் இது நிர்மாணம் பண்ணப்பட்டது. உங்களுக்கு யார் வேணா வாங்கிட முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோ மூலமாக. இது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க உங்களை பற்றி என்கொயரி பண்ணாமல் பசுமாடு தரமாட்டாங்க. ஒரு ஃபேக்ட்ரி எப்படி ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதை வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுமக்கள் காத்தால 6 லேருந்து 11 மணிக்கு எப்போ வேணால் வந்து இதுக்கு பர்மிஷன்லாம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களை துவைக்கிற துணிக்கு வர சோப்பை கூட இந்த வந்து நம்மளுடைய நாட்டு பசுமாடு கோமியத்திலேருந்து இருக்க எடுத்துக்கக்கூடிய ஒரு நீர் திரவத்திலேருந்து வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்கிறோம். வணக்கம், இது ஈரோடு கோசேவா சங்கத்தின் கோசாலையிலிருந்து இப்போ நான் வந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறோம். கிட்டத்தட்ட 14 ஏக்கர்ல பரப்பளவில் நாங்கள் வந்து இதை அமைச்சிருக்கோம். சுமார் 1000 பசுமாடுகள் இங்கே வந்து இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பசுமாடு எங்ககிட்ட இருந்தது. பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் அதை சார்ந்த இது தவிர அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராம பொருளாதார மேம்பாட்டுக்காக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ போக போக நாங்கள் அது வந்து எப்படி வந்து அது கிராம மேம்பாட்டுக்கு நாங்கள் வந்து இந்த பசுமாடம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு உதவுது அப்படின்றதையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்டு ஷெட்டாக கட்டியிருப்போம். இவ்வளோ பசுமாடு இருக்குது, இவ்வளோ சாணம் இருக்குது, அதனுடைய கோமியம்ன்ற கோமூத்திரம் வந்து இருக்கும், ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா இதனுடைய கட்டமைப்பு நாங்கள் அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இந்தியாவுடைய பல கோசாலைகளை பார்த்ததுக்கப்புறம் இது நிர்மாணம் பண்ணப்பட்டது. உங்களுக்கு இதில் அடிப்படை கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் தண்ணி தேங்கக்கூடாது, இயற்கை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பசுமாடு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூக்கணாங்கயிறு குத்திருக்க மாட்டோம், காளைகளுக்கு மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா பிடிச்சி கட்டுறதுக்காக. முடிந்தவரை அது இயற்கை சார்ந்ததாக அந்த பசுமாடு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். பசுவையும் கண்ணையும் பிரிக்க மாட்டோம், பார்த்தீங்கன்னா அது வட்டுக்கு கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பால் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து பார்க்கறது இல்லை. இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே வந்து அதுதாங்க. பசுமாடு என்பது வந்து பாலுக்காக வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அப்படின்றத வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தணும், தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். கால சூழ்நிலையில் பல இது வந்து வெறும் பாலுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மாறி வந்திருக்கு. இப்போ வந்து மாறிட்டு வருது, இப்போ இயற்கை விவசாயத்துக்கு இது பண்ணும். ஏன்னா நாங்கள் பல இதில் கிராமங்களில் போய் நாங்கள் சுற்றின போது பார்த்தபோது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருந்தது. பொதுவாகவே இந்தியாவில் அப்படி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா வித்தவுட் அனிமல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பசுபாடோ வேறு எந்த ஆடோ இல்லாமையே இங்கே வந்து 10 ஏக்கர் 20 ஏக்கர்னு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து அந்த கெமிக்கல் உரம் போட்டுக்கலாம் அப்படின்றது, ஏன்னா அது வந்து அதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு காரணமாக காமிச்சாங்க. ஸோ நாட்டு பசுமாடுனுடைய இதில் வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நாட்டு பசுமாடு மட்டுமே தான் நாங்கள் வச்சு இங்கே வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இது. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த பூமி வந்து கொங்கு தேசத்தை சார்ந்தது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம். அதனால தான் அந்த காங்கேயம் இனத்தை மட்டுமே வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லலை. இந்த மண்ணின் மைந்தன் மாதிரி நாம் எப்படியோ அதே மாதிரி இந்த மண்ணை சார்ந்த ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய காங்கேயம் தான். அந்த அந்த கம்பீரம், அந்த அழகு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகு அதில் காங்கேயம். அதை தவிர வடநாட்டிலேருந்து வர்ற கிருமாடுகள், அது கிருமாடுகள் வந்து அவங்க வளர்க்குறதா இல்லை, பட் ஒருத்தர் வளர்க்க முடியலன்னு சொல்லி அவர் வந்து 10 பசுமாடை வந்து நான் வந்து வெட்டுக்கு அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கிட்டத்தட்ட மிரட்டி தான் கொடுத்துட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு மிரட்டல், சரி அப்படின்ட்டு அதுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டோம் நாங்கள். ஆனால் வந்து இந்த கோசாலினுடைய முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் பசுமாடுகள் மட்டுமே தான் நாங்கள் இங்கே வளர்க்குறோம், அதுவும் நாட்டு பசுமாடுகள் மட்டும்தான். வீடியோவோட ஆரம்பத்துலேயே நாங்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாடு அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய நாட்டு மாடு மட்டும்தான், விவசாயம்னு தனியாக சொன்னோம்னா அது வந்து இயற்கை விவசாயம் மட்டும்தான். அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து நம்ம கோசாலையினை வந்து ஒரு சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் ஏன் இப்படி வச்சுருக்கோம், எப்படி தீவனம் போடுறோம், என்ன பொருட்கள்லாம் வந்து இதுலேருந்து பண்ண முடியும்,
பசுமாடை வைத்து எப்படி லாபகரமாக நம்ம நடத்த முடியுமா முடியாதான்றதை நீங்கள் நேரலையாகவே பார்த்துடலாம். இதுலேருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் வந்து விவரித்து சொல்லிக்கிறோம். அதை பற்றி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து கன்றுக்குட்டிகளுக்காக ஒரு பிரிவை வந்து நாங்கள் பிரிச்சுருக்கோம். கன்றுக்குட்டின்னா பால் குடிக்கிற மறந்ததுக்கு அப்புறம் அது வர்றதுக்கான ஒரு இது, ஏன்னா முட்டிக்கிட்டு அது பெரிய மாடுகளோட இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கேயம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்ட ஒரு இதுவாகவே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அது காளைகளுக்கு மட்டும்தான் அந்த குணம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதுவானது. இப்போ கன்றுக்குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு விளையாடலாம், டெய்லி உள்ள வரலாம், ஒன்றும் இது பண்ணாது, ரொம்ப பாசமாக பழகக்கூடிய ஒரு இது. இப்போ இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா தீனி இல்லைனா அதுக்கு வந்து சரியாக கிடைக்காது. எல்லாருமே வந்து எல்லா மாடியும் விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து இது இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்க்கும். இப்போ அடிப்படை இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோஷாலையில் வந்து நாங்கள் மூணு இதாக பிரிச்சுருப்போம். ஒன்று இந்த டின்ஷீட்டு போட்டு மேலே வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா சுத்தப்படுத்தும் போது வந்து தங்கறதுக்காக வந்து ஒரு இடம் அப்படின்னு. இன்னொன்று நடுவில் வந்து தீனி போடும்பொழுது அது தொந்தரவு வரக்கூடாதுக்காக நாங்கள் வந்து அது தனியாக ஒரு செக்ஷன் வந்தது. இப்போ அடுத்து அப்படியே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறோம் இதோட தரை அமைப்பு எப்படி நாங்கள் வந்து நேர்படுத்திக்கிறோம். நான் முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பசுமாடு இருக்குது, ஆனால் வந்து சாணத்தினுடைய நாற்றமோ கோமியத்தோட நாற்றமோ நாங்கள் வாசம்னு சொல்லுவோம், புரியறதுக்காக நாற்றம்னு சொல்கிறோம், தவறாக நினச்சிக்காதீங்க. அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தரையும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செங்கலால் வந்து பேமெண்ட் பிளாக் மாதிரி போட்டிருப்போம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ சாணம் வந்ததுனாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இது வந்துடும். அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வாசம் வராது. இதை வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து பல இடங்களில் போய் பார்த்து அப்புறம் இது நாங்களாகவே வந்து ஒரு இதை கண்டுபிடிச்சி இதை பண்ணது வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ இதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசுமாடுகள்லாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஷெட்டுலையும் பார்த்திங்கன்னா ஒரு காலை வந்து நாங்கள் விட்டுருப்போம். அதாவது இயற்கையாகவே இணை சேர்வதற்காக வந்து இது. இதில் வந்து நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதோ டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து பண்ணுறது இல்லை. எவ்வளோ முடிந்த வரைக்கும் இயற்கை சார்ந்ததாக அந்த பசுமாடுகள் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணி இப்படி வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 பசுமாடு வந்து இருக்கும், 2 காளை மாடு வந்து இருக்கும். அதனுடைய கன்றுக்குட்டிகள் இந்த மாதிரி தனியாக பிரித்து நாங்கள் இங்கே கொடுத்துருப்போம். கன்றுக்குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 கன்றுக்குட்டியாகவே இருக்குங்க. பசுமாடுகள் வந்து ஒரு 180 பசுமாடுகள் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலுக்காக நாங்கள் வந்து பண்ணாததுனால கன்றுக்குட்டிகள் இங்கே ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும். ஏன்னா கொடுத்தோம்னா ஃபுல்லாக பாலை குடிச்சிக்கிட்டு நின்றுதுன்னா பால் எடுப்போம். பாலுக்காக பிரத்யோகமாக வந்து நாங்கள் எந்த விதமான உணவுகளோ இதுகளோ வந்து கொடுத்து நாங்கள் வந்து பண்ணுறது கிடையாது. இது வந்து இந்த கோஷாலா ஆரம்பித்தது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெறும் ஒரு 10 பசுமாடுகளோடு தான் வந்து ஆரம்பித்தோம். அப்புறம் ஆனால் நாங்கள் வந்து இந்த என்ஹெச் பக்கத்திலேயே இருக்கிறதுனால சேலம் பைபாஸ் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லாரியில் வந்து மாடுகளாகவே போயிட்டுருக்கோம் வெட்டுக்குன்னு. நாங்கள் விவசாயத்திற்கு எந்த மாடுமே கிடைக்க மாட்டேங்குது, யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து இது வந்து வெட்டுக்கு மட்டும் இவ்வளோ மாடு போகுது அப்படின்ற வந்து போடும்போது தான் அப்புறம் ஒரு அமைப்பாக சேர்ந்து வந்து யோசித்து பார்த்து நாங்கள் இது பண்ணோம். ஆரம்பத்தில் வெட்டுக்கு போகிறதை தடுத்து நிறைய பேர் வந்து மாடு இனங்களை வந்து இங்கே கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து அதில் உள்ள தெளிவாக இருந்தோம். ஜெர்சி மாடோ எருமை கன்றுக்குட்டியோ அதை நாங்கள் வந்து இது பண்ணுறதில்ல. வெறும் நாட்டு பசு மாடு. சிம்பிளாக புரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா திமிழும் கொம்பும் இருந்ததுன்னா மட்டும்தான் எங்கள் கோசாலைக்குள்ளே அந்த மாடு வந்து உள்ளே வர முடியும் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு அப்புறம் இங்கேயே வந்து கன்று குட்டுது. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வெட்டுக்கு போன பசு மாடு மாதிரியே இது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக போஷாக்காக நாங்கள் வந்து வச்சுருப்போம். அதனுடைய தீவனம் வந்து பச்சை பசு தீவனம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அப்புறம் இதில் முக்கியமான ஒன்று சொல்லணும், நான் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து ஆரம்பித்தாலும் இந்த தண்ணியில் வந்து உப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அதனால் எங்கள் பசுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடம்பு வந்து நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி சரியாக குடிக்காது. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக குடிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வியாதி வந்துடும் பசுமாடுகளுக்கு, அது எல்லா பசுமாடுகளுக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து அது ஒரு 3 வருஷம் வந்து மாற்றி போட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தினுடைய தட்டு பச்சை தட்டாகவே நாங்கள் வாங்கி வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். அது போட ஆரம்பித்ததுலேருந்து அதனுடைய நீர் தேவை வந்து கம்மியாகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து நோய்வாய்ப்படுறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாங்கள் பார்க்குறதே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா 1000 பசுமாடுக்கு மூக்கணமும் கிடையாது. டெய்லி நாங்கள் வந்து 1000 பசுமாடியும் நாங்கள் வந்து நோட் பண்ண முடியாது.
ஆனால் வந்து தனியாக ஆட்கள் இருக்காங்க, வந்து ரோந்து மாதிரி உள்ளே வந்து வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு ஷெட்டுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த கோசாலையில் ஒரு சிறப்பம்சம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் தன்மையோடு நாங்கள் வந்து பண்ணுவோம். ஒரு கார்ப்பரேட்டில் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அதுன்னு ஒரு வேலை, அந்த வேலைக்காக ஒரு ஆள், அதுக்கு ஒரு இன்சார்ஜுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், அவங்க அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே 10 பேர் வந்து மெம்பர்ஸ் வந்து இதுக்குன்னே இருக்காங்க, டக்கு நீங்கள் வந்து அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேவை மனப்பான்மையோட மட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா அதற்கான பொருளாதார முதலீடுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் எங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுலேருந்தே வேல்யூவேஷன், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் இங்கே இதுலேருந்து வந்து. அது என்னென்னது வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதையும் பார்ப்போம். எங்கே தயாரிக்கிறோம், எப்படி தயாரிக்கிறோம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். தீவனம் நீங்கள் வந்து நான் சும்மா மாடு வைத்திருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். ஒரு பசு மாடு வச்சுருந்தீங்கனாலும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சராசரியாக 20 கிலோ பசுந்தீவனத்தை வந்து கொடுத்தா தான் மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எங்களதில் வந்து 1000 பசுமாடு இருக்குது. பார்த்தீங்கன்னா காலை மாலை அடுத்த நாள் காத்தா அந்த 3 வேளையில் நாங்கள் பிரித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுடைய தேவை 10-12 டன். இந்த நேர்காணலில் நாங்கள் முதல்லையே வந்து சொன்னது வந்து கிராம பொருளாதார மேம்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்கள் வந்து உபயோகப்படுத்தியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடியது என்னென்னா இந்த கோசாலையை நம்பி நம்பினா அவங்க வந்து இந்த தீவனத்துக்காக நான் சொல்ல வர்றது 70 விவசாயிகள் வெறும் மக்காச்சோளத்தட்டு மட்டுமே எங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்காகவே ரெடியாக வந்து அவங்க வந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இந்த அன்னைக்கு போட போகிறோம், இந்த அன்னைக்கு அறுவடைக்கு வருன்ற வரைக்கும் எங்கக்கிட்ட வந்து டேட்டாஸ் இருக்கும். அப்போ அதனால தான் புதுசாக யாராவது வர்றாங்கனாலும் எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து நடாதீங்க, நடவு போடாதீங்க, போட்டிங்கன்னா வந்து எடுத்துக்கிறது எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறவங்ககிட்ட நிறுத்த சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் போட்டு கொடுத்தாலும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். பட் ஆனால் இப்போ வந்து எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க எங்கள் தரத்துக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 70 விவசாயிகள் இருக்காங்க. ரொம்ப பக்கத்துலலாம் கிடையாது, ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்காங்க. ஆர்வத்துடன் வந்து ஒரே காரணம் இதுதான் சார், 1000 பசுமாடு நாங்களாம் ஒரு பசுமாடு பாதுகாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்களாம் 1000 வைக்கிறீங்க, எங்களால் முடிஞ்ச உதவின்றது வந்து இது தான், நாங்கள் சும்மாவும் பண்ண முடியாதுன்னு சொன்னபோது தான் அதுக்கு முதல்ல நாங்களே வந்து நிலம் குத்தகைக்கு எடுத்து நாங்களே தீவனம்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து சரி இல்லை விவசாயிகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இப்போ முதல்ல ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருந்த சாணங்கள் வந்து வெறும் எருக்குப்பையில் வந்து கூட இதில் போட்டு வச்சுருப்போம், அது வெயிலில் காயும், அதுக்கப்புறம் யாராவது கேட்பாங்க வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கையாக சொல்லி 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 பிரச்சாரம் பண்ணி இப்போ வந்து இது பண்ணும்போது சுத்தமான நாட்டு பசு மாட்டு சாணம் கிடைக்கிறது வந்து இந்த வட்டாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பல்காக வால்யூமாக கிடைக்கிறது வந்து எங்கள் கோசாலையில் தான், அது பெருமையாக சொல்லிப்போம். இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு டிராக்டர் லோடு வேணும் அப்படின்னா குறைஞ்சது 1 வாரம் முன்னாடியே சொல்லி எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அந்த லெவல் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். முதல்ல எங்ககிட்ட சும்மா கிடந்துட்டு இருந்தோம், யார் வேணாலும் வந்து வாங்கிக்கங்கன்ட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து குறைஞ்சது 1 வாரமாவது எழுதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நாட்டு பசுமாடினுடைய உபயோகத்தை நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற பெண்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பெண்கள் வந்து இது பண்ணுறாங்க. காத்தால் பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள்ளே உள்ளே வந்து அசம்பிள் ஆகி 11 மணி வரைக்கும் இதை சுத்தப்படுத்துறதுல வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. மாடு பராமரிப்புக்கு ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து வடநாட்டிலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. லோக்கலில் வந்து ஏன்னா அந்த காலங்கத்தால் 4 மணிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் அவங்களாலையும் வர முடியலன்ற ஒரு பிரச்சனை வந்தபோது தான் நாங்கள் வந்து இங்கேயே வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கட்டமைப்பு பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷெட்டுக்கு மேலேயும் வந்து 2 குடும்பங்கள் தங்குற மாதிரி ஒரு வீடு வச்சுருக்கோம். அந்தந்த ஷெட்டு அவங்களுக்கு இன்சார்ஜ், அந்த மாடுகளை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். இரவு பகல் என் நேரமாக இருந்தாலும் சத்தம் கேட்டதுனால வந்து அவங்க வந்து பார்த்து பாதுகாப்புக்கும் அவங்க தான் உத்தரவாதம், பராமரிப்புக்கும் அவங்க தான் உத்தரவாதம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால தான் எங்களால் எளிதாக ஒரு 1000 பசு மாடை வந்து நாங்கள் வந்து இது, இப்போ இடம் இல்லை அதனால் வந்து இந்த 1000-ஓடு நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டோம்.
ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்ககிட்ட வந்து ஒரு 3200 பசுமாடு வந்து நாங்கள் வந்து எங்ககிட்ட கணக்கு உண்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800-1000 பசுமாடுலேயே தான் நாங்கள் வந்து இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டேமேஜ் இடிச்சுக்கிற அளவுக்கு கூட இருக்காது, நல்ல சுதந்திரமாக இருக்கும். பசுமாடுகள் வந்து யார் வளர்க்குறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு சொன்னவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நாட்டு பசுமாடு பாதுகாக்கணும், ஆனால் எங்களுக்கு வந்து விவசாயம்லாம் கிடையாது சார், நாங்கள் ஆனால் ஆர்வத்தோடு செய்கிறோம்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல விலை இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000-15,000 ரூபாய்க்குள்ளே மாடை பொறுத்து வந்து பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து யார் வேணால் வாங்கிட முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோ மூலமாக. இது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க உங்களை பற்றி என்கொயரி பண்ணாமல் பசுமாடு தரமாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பல வீடியோகளில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பசுமாடு வேணும்னு ஃபோன் பண்ணுறாங்க, டிலே ஆகுது, சிலதெல்லாம் 6 மாதம் ஆகும், சிலதெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் கூட கிடைக்கும். அதுக்குன்னு தனி கமிட்டி வச்சுருக்கோம், அந்த கமிட்டியில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இப்போ நான் பேசுகிறேனோ இல்லை இந்த ப்ராடக்ட் பற்றி பேசுவோம் யாருமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது யார் என்னன்றது தெரியாமல் தான் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து போகும் அப்படின்றதுக்காக வந்து இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமிட்டி வச்சுருக்கோம், அந்த கமிட்டியில் வந்து பாஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேக்ட்ரி எப்படி ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதை வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் காத்தால 6-11 மணிக்கு எப்போ வேணால் வந்து இதுக்கு பர்மிஷன்லாம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன் 11 மணி அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் 2 பேர் இருக்கணும், 11 மணிக்கு மேலே ஆள் இருக்க மாட்டாங்க, போய் சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கி தான் வர்றேன். ஏன்னா காத்தால 4 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுதான் வேறு ஒரு காரணம் இல்லை. சார் நான் 12 மணிக்கு மேலே தான் வரேன், எனக்கு பார்க்க முடியாது சார், நான் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து விவரம் கேட்குறதுக்கு யாராவது கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, அதனால அதை சொல்லிடுறோம். சாயங்காலம் 4-6 வரைக்கும், 6 மணிக்கு அப்புறம் பர்மிஷனும் கிடையாது, யாருமே வந்து உள்ளே விட மாட்டோம். ஏன்னா மாடுகளை வந்து நாங்கள் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, அதனால வந்து இது பண்ணியிருக்கோம். வேலைக்காரர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது, அதுக்காக வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசு சாணங்களை வந்து கொட்டுற ஒரு இது இருக்குது அந்த பக்கம் வந்து, ஏன் அந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே அடுத்தது பார்க்கும்போது தண்ணீர் குடிக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சுண்ணாம்பு அடிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா கட்டுத்தறி வச்சு தனியாக இருக்கும்போது அதனுடைய சுண்ணாம்பு தேவைக்கு நாங்கள் வந்து சுண்ணாம்பு தண்ணி தெளிய வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்போம். 1000 பசுமாடுக்கு எங்களால் அது அப்படி முடியாது. அப்போ அதனால் என்ன செய்வோம்னா அந்த தொட்டியிலேயே நாங்கள் வந்து அந்த சுண்ணாம்பு வந்து அடித்து விட்டுருவோம், அது நக்கி அது தன்னுடைய தேவையை வந்து இது பண்ணி. இப்போ இவ்வளோ வருடங்களில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மழைக்காலங்களில் உள்ள தண்ணி பூந்ததுன்னா மட்டும்தான் பசுமாடுகளுக்கு ஏதாவது 1-2 நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் பண்ணதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் தைரியமாக சொல்லிக்கிறோம், எங்கள் பசுமாடுகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய்கள் வருவது இல்லை. நாட்டு பசுமாடுக்கு பொதுவாக கம்மி, இது வந்து இன்னும் நாங்கள் வந்து அதுக்கு உரிய பந்தோபஸ்துகளையும் பண்ணதுனால இப்போ வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த கோஷாலினுடைய முக்கிய நோக்கம் இயற்கை விவசாயம் பரவலாக வேண்டும், அதுக்கு அடிப்படை நாட்டு பசுமாட்டின் சாணத்திலேருந்து பண்ணுற பஞ்சகவ்யம் என்ன பல முறைகள் இருக்குது இயற்கை விவசாயத்தில் வந்து இருக்குது. அதில் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்றது பொதுவாக தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பசுஞ்சாணமும் மாட்டுக்கோமியமும் உபயோகப்படுத்தக்கூடிய எந்த முறையாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் வந்து இது எங்களுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் கடைசியாக நாங்கள் வந்து நாட்டு பசுமாடு அப்படின்ற ஒன்றை வந்து சொல்லாமல் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். நீங்கள் சாப்பாடு பற்றி பேசுனீங்கனாலும் சரி, ஊர் சுத்தத்தை பற்றி பேசுனீங்கனாலும் சரி, ஆடை ஆபரணங்களை பற்றி பேசுனீங்கனாலும் சரி, அதுலேயும் கூட நாங்கள் இந்த பசுமாட்டிலேருந்து சாணத்துலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். ஆடை ஆபரணங்களில் சொன்னபோது கூட என்ன நினைக்கலாம் நீங்கள், என்னடா இது ஆடை உங்கள் துவைக்கிற துணிக்கு வர சோப்பை கூட இந்த வந்து நம்மளுடைய நாட்டு பசுமாடு கோமியத்திலேருந்து இருக்க எடுத்துக்கக்கூடிய ஒரு நீர் திரவத்திலேருந்து வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்கிறோம். என்னென்ன மதிப்பு கூட்டல் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நின்று சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடித்த உடனே வந்து தண்ணீர் போய் அருந்ததுக்கு வந்து போகும். இதோடைய சிறப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த பல தானியங்களை போட்டு ஒரு லட்டு மாதிரி வந்து பண்ணிடுவோம். ஏன்னா கொடுக்கறதுக்கு எளிதாக இருக்கணுன்றதுனால லட்டு மாதிரி பண்ணும். அது ஏன் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த கோஷாலை பார்ப்பதற்காக நிறைய பேர் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வாழைப்பழம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கீரை எல்லோரும் அப்புறம் இந்த சப்பாத்தி இதெல்லாம் வந்து என்னென்னாங்க ஒரே மாதிரியான உணவு அது வந்து பசுமாடுகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த மாறுதல் இருக்கணுன்றது. அதுக்கு தான் நாங்கள் இந்த நவதானியங்களில் வந்து போட்டு
அதுலேயும் எல்லாமே இருக்கும், கோதுமை இருக்கும், அரிசி இருக்கும், எள் இருக்கும், கொள் இருக்கும், எல்லாமே வந்து போட்டுட்டு அது ஒரு ஸ்வீட்டோடு பண்ணி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இப்போ வர்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொடுக்குறோம். அப்போ அது அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து 1000 பசுமாடு இருக்குது. ஒரு பேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பசுமாடு இருக்கும். அத்தனைக்கும் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் வந்து முடியாது. அப்புறம் வர்றவங்க எல்லாருமே வந்து வாழைப்பழமும் அகத்திக்கீரையுமாவே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதுகளுக்கும் வந்து செரிமானத்தில் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாற்றத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். வந்து இது பசுமை விகடனுடைய சார்பாக மூலமாகவே நாங்கள் வந்து இன்னும் வந்து கோரிக்கை வந்து 2 பேருக்கு வைக்கிறோம். ஒன்று வந்து விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. ரொம்ப இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் வேண்டாம். பசுமை விகடன் பத்திரிகை மட்டும் மாதத்துக்கு 2 தடவை வருது, நம்ம வாங்கி படிக்க ஆரம்பித்தோம்னா போகிறோம். அதுக்கு சிறந்த உதாரணம், நான்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்து முதல் தலைமுறை விவசாயி நாள்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து பசுமை விகடன் மூலமாக தான் நான் வந்து விவசாயம் பண்ணணுன்ற ஆர்வத்தோடு தான் வந்தேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்ற போது பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம்ன்ற ஒரு அறிமுகத்தை எனக்கு ஏற்படுத்தியது பசுமை விகடன். அதனால் இன்னும் என்னை மாதிரி நிறைய விவசாயிகள் வாங்க, ஆரம்ப கட்டங்கள் தோல்விகள் நிறைய நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். எந்த தொழிலில் தோல்விகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் இதை விட ஒரு சிறந்த தொழில், அதை வந்து தொழிலாக பார்க்கக்கூடாது. சேவையாக பார்க்கலாம், தொழிலாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் பாருங்கள். ஆனால் இதை விட ஒரு சிறந்த தொழில் இது வந்து எதுவுமே இல்லை. அதற்கு முன்னோடி முதல் முறையாக முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிற பசுமை விகடன் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க போக போக நாமளும் பின்னாடியே போய் மேலே வந்துக்கலாம். அதுக்காக வந்து ஒரு இது அரசாங்கத்துக்கு வந்து இந்த நாட்டு மாடு அப்படின்றது வந்து நான் ஏதோ இதுக்காகலாம் சொல்லலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குது. ஒரு மலடான மண்ணையே வந்து மாற்றுவதற்கு 3 வருடங்கள் கூட தேவையில்லை. நம்மளுக்கு 3 மாதங்கள் இருந்ததுனாலே ஓரளவுக்கு வந்து மண்ணை வந்து நேர்படுத்திடலாம். எல்லா அரசாங்கமும் இதற்காக தான் போராடிட்டு இருக்கோம். மண்ணை வளப்படுத்தணும், விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி பல விதங்களில் உதவி பண்ணுறாங்க. மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, விவசாயம் செய்பவர்களை உயர்விக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே செயல்பட்டுருக்காங்க. ஸோ அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் செல்வது வந்து தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் இயற்கை விவசாயம் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லை, நாட்டு மாடு வைத்து அதை சார்ந்த விவசாயத்தை பண்ணுவதற்கான ஊக்குவிப்பை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா எங்களை மாதிரி தனியார்கள் எவ்வளவு பண்ணினாலும் அரசாங்கம் என்றது ஒரு பேப்பரில் ஒரு கையெழுத்து மூலமாக தமிழகத்தின் விவசாயிகளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமையோடு இருக்கக்கூடியது ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்புகளுக்கு நாங்கள் வந்து பசுமை விகடன் மூலமாக எங்களுடைய இது ஒரு கோரிக்கை தான். இந்த கோரிக்கை வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு விவசாயிக்கும் நாட்டு பசு மாடுகளை வந்து வளர்ப்பதற்கான உதவிகள் பண்ணணும், பண்ணிவிட்டு தீவனங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ பண்ணாங்கன்னா போகிறோம். விவசாயிகளுக்கும் நாங்கள் சொல்கிறது இதுதான், ஒரு சிறு இடத்துலையாவது மாட்டுக்கு தேவையான விவசாய இது தீவனத்தை போடுங்க. உங்கள்கிட்ட மாடு இல்லாட்டி என்ன, பக்கத்து காட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வயலா ஜீவன்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல தீவனத்தை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா மிக சிறந்த இதாக இருக்கும். இப்போ தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து எல்லா கோயில்கள்லேயும் வந்து அவங்க வந்து பசு மடம் அமைப்பதற்கான முயற்சிகள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணினாலே வந்து எவ்வளோ கோயில்கள் இருக்குது, எவ்வளோ கோயில்களில் பசுங்கள் வரும், அதே தான் வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக விண்ணப்பிக்கிறோம். விவசாயிகள் மத்தியில் நாட்டு பசு மாடுகளை கொண்டு சேர்ப்பதற்கு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி உதவி புரிய வேண்டும். இதை பசுமை விகடன் மூலமாக நாங்கள் வந்து இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வைக்கிறோம். இதுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கும் ஒரு இது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொட்டி மாதிரி கட்டி ஷெட்டு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த செலவு அவ்வளோ பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பிளெயின் ஒரு தரையில் நிழல் பாங்கான ஒரு இடத்துல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறோம். 45 நாளில் நான் வந்து தயாரித்து முடிச்சிடுறோம். நாங்கள் இதில் எப்படின்னா பசுஞ்சாணம் மட்டும் இல்லை, இப்போ எங்களது வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வரும், பவுடர் மாதிரி ஃபார்மில் எங்களுக்கு சாணம். ஏன்னா மாடுகள் மிதித்து மிதித்து எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதுவே காஞ்சி தான் வருது. அதுவும் பசுஞ்சாணமாக கலந்து நாங்கள் இங்கே வந்து பெட்டு மாதிரி போட்டுட்டு மேலே சாக்கு போட்டு ஃபுல்லாக ஈரத்துணி வந்து இது பண்ணிடுறோம். இவ்வளோ சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நாங்கள் நாட்டு இந்த மண்புழுவோட நாட்டு மண்புழு நம்ம இந்த மண்ணில் இருக்கிற மண்புழுவையே நாங்கள் வந்து டெவலப் பண்ணி தான் வந்து உள்ளே விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நூல் மாதிரி தான் இருக்கும், அது நூல் புழு மாதிரி தான் இருக்கும் வந்து அந்த இது வந்து இருக்கும். இப்போ இது மாதிரி வரும்போது 45 நாளில் வரும்போது கிட்டத்தட்ட 65% வந்து நம்மளுக்கு வந்து கன்வர்ஷனில் கிடைக்குங்க. 1 கிலோ போட்டோம்னா 650 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மண்புழு உரமாக மாற்றி கொள்ளலாம். இதுதான் வந்து இது வந்து வீட்டு தோட்டத்திற்கு வந்து ரொம்ப மிக உபயோகமான ஒன்று. அப்புறம் ஒரு சிறந்த உரம், ஏன்னா வந்து நாட்டு பசுமாட்டினுடைய சாணம் தான் ரொம்ப சிறந்தது. எல்லாம் பொதுவாக சொல்கிறது வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம்,
இது ஆன்மீக சம்பந்தமாக சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 33 தேவர்கள் வந்து இதில் இருக்காங்க, வாசம் செய்கிறார்கள், அவர்களுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. இல்லை நாங்கள் வந்து சயின்ஸ் மட்டும்தான் சார் நம்புகிறோம், நீங்கள் சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன அந்த 33 அளவுக்கு நுண் உயிர்கள், பல வகையான நுண் உயிர்கள் 1 கிராம் சாணத்திலேயே இருக்குது. அப்போ நம்ம வந்து எவ்வளோ சாணம் கிடைக்குதுன்னு வந்து பாருங்கள், எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து பாலேக்கர் மெத்தடு, நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி, கொடுமுடியை வந்து பஞ்சகவிய சித்தர் நடராஜர் ஐயா சொல்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இயற்கை விவசாயத்திற்கு தங்களான வந்து பங்களிப்பு அளிக்கும்போது, ஆனால் சொல்வது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பசுமாடுனுடைய சாணத்தை தான் வந்து சிறந்ததாக சொல்கிறாங்க. வெறும் 3 மாசத்திலிருந்து 9 மாசத்துக்குள்ளே உங்களுடைய பூமி மோசமாக இருந்தால் கூட நாட்டு பசுமாட்டு சாணத்தை வச்சு பஞ்சகவ்யமோ ஜீவாமிரதமாகவோ அமிர்த கரைசலாகவோ ஏதோ ஒரு மெத்தடில் அந்த சாணமும் கோமியமும் உள்ளே போச்சு அப்படின்னீங்கன்னா உங்கள் மண் நேராகிடும், 50% நேராகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருடங்கள் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம், அதை பயிர் சுழற்சி, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது, பல வகைகள் இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா 3 வருடத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் விட்டுட்டு போனால் அந்த பூமியினுடைய 90% நீங்கள் வந்து திருப்பி ஏற்படுத்திடலாம், அடுத்த சந்ததியருக்கு நீங்கள் நல்லது. ஏன்னா அது இந்த பூமி நம்மளோடது கிடையாது. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இதில் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து அதுதான், விவசாயம் பண்ண முடிஞ்சவங்க விவசாயம் பண்ணுங்கள், பண்ண முடியாதவங்க எதுக்காக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க, எப்படி மார்க்கெட் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய படிப்பு அனுபவங்களை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா வளமான ஒரு பாரதம் மட்டும் இல்லை, வளமான விவசாயிகளுடைய ஒரு உலகமாக இது வந்து மாறும். இது பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் பசுமை விகடனுடைய மிகச்சிறந்த பணியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இயற்கை விவசாயத்தை பரப்புனதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு கூடுதல் தகவலாக தான் சொல்கிறேன், நான் உள்ளே வந்தபோது 1st வருஷம் வந்து பசுமை விகடன் வரும்போது அதை படிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், சாஃப்ட்வேர். அதை விட்டுட்டு வர்றதுக்கு பசுமை விகடன் 1வது காரணம். இன்னுமே எங்கள் வீட்டில் வந்து சொல்லும் போது அதுதான் சொல்லுவாங்க, புக்கை படித்தேன் கடைசியில் சாணி கோமியன்னு அள்ளி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவு இதுவரைக்கும் வேறு எந்த வாழ்க்கையிலையும் கிடைக்கலன்றதை நான் உண்மையாக வந்து வந்து இது சொல்லணும். ஸோ விவசாயத்தை பற்றி அடிப்படை தெரியாமல் தான் நான்லாம் வந்து உள்ளே வந்தேன். முக்கிய காரணம் பசுமை விகடன் எனக்கு வந்து விவசாயம்னா இயற்கை தான் அப்படின்றதுக்காக வந்து சொன்னாங்க. அப்போ அதனுடைய பிரம்மாண்டம் தெரியலை, உள்ளே வரும்பொழுது தான் அந்த பணியை பற்றி எங்களுக்கு வந்து ரொம்ப புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா இத்தனை மக்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு பெரிய கருவியாக பசுமை விகடன் இருந்திருக்கு. அவர்களுக்கு வந்து மிகச்ச சிறந்தாழ்ந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நாங்கள் சிறந்தாழ்த்தி சொல்கிறோம். இன்னும் அவர்களுடைய சேவை நிறைய வேணும். எங்களுக்கு வந்து இப்படி ஒரு தகவல் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இன்னும் பல புது ப்ராடக்ட்டும் இந்த விவசாயத்தில் நாங்கள் என்னெல்லாம் புதுசு வந்து பண்ண முடியுன்றதுக்காக இது பண்ணுறோம். இளைஞர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்த படிப்பு படிக்கும் வந்து இளைஞர்கள் இதுக்கு ஒரு பெரிய வந்து இது யூனிவர்சிட்டி மாதிரி, இதோடைய அனுபவம் எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு சொல்லித்தந்து எங்களை இன்னும் மேலும் வளருங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்.